ஹலோ பிபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா அகமதாபாத்ல ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் கணவனாலையும் கணவனோட குடும்பத்தாலேயும் தான் அந்த சம்பவமே நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அகமதாபாத்தை சேர்ந்தவர் தான் பட்டேல் இவர் ஒரு மருத்துவர் இவருக்கு சமீபத்தில் தான் ஹரிதா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது ஹரிதா தன்னோட கணவர் பட்டேல் கூட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சி புகுந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க ஆனால் எப்போ அவங்க கணவர் பட்டேலோட வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போ இருக்குது அவங்களுக்கு துயர சம்பவங்கள் தான் அதிகமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு என்னென்னு பார்த்தா பட்டேல் ரொம்ப சைக்கோத்தனமான ஒரு நபராக இருந்திருக்காரு அவர் ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட செக்ஸ் விஷயத்தில் ரொம்ப கேவலமான ஒரு நபராக இருந்திருக்காரு வித்தியாசமான முறையில் செக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் தன்னோட மனைவிக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காரு மருத்துவராக இருக்கிறதுனால எப்போவுமே மயக்க மருந்தை மனைவிக்கு தெரியாமல் கொடுத்து மனைவி கூட உடல் உறவில் ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உடலுறவின் போது மனைவியை அடிச்சு சித்திரவதையும் பண்ணியிருக்க தினம் தினம் ஹரிதா இத சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இத வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே போட்டு பொழுங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டேலோட வீட்லயும் வரதட்சணை கொடுமைகள் அதிகமா இருந்திருக்கு ஹரிதாவை மாமனார் மாமியார் வரதட்சணை கேட்டு அதிகமாக கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொடுமைகளை சில நாட்கள் வரையுமே அந்த வீட்டில் அவங்க தாங்கிட்டு இருந்திருக்காங்க இனிமேல் இந்த கொடுமையை தன்னால் தாங்க முடியாது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஹரிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு நடந்த கொடுமைகளை வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கடிதம் எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க ஆனால் கடிதம் எழுதாமல் தன்னோட தொடைப்பகுதியில் தன்னை யார் யார் குடும்பப்படுத்தினா எதனால தான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தொடையில் எழுதி வச்சுருக்காங்க இரண்டு தொலைப்பகுதிகள்லையும் அவங்க எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க ஏன்னா வீட்டில் கடிதம் யார் கையில் நான் கிடச்சிருச்சுன்னா தன்னோட சாவுக்கான காரணத்தை மறைக்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க தொடைப்பகுதியில் எழுதி வச்சிருக்காங்க பூச்சி மருந்து குடித்த ஹரிதா அரை மயக்கத்தில் இருக்கதை பார்த்து குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நேராக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறமா சிகிச்சை பலன் இல்லாமல் ஹரிதா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உடலை உடற்கூராய்வுக்கு கொண்டு போகும்போது தான் அவங்க தொடையில் எழுதப்பட்டிருந்த அந்த விஷயத்தை பார்த்துருக்காங்க அவங்க சாவுக்கான காரணமும் தெரிய வந்திருக்கு போலீஸாருக்கு தகவல் கொடுத்து இதை வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கைது பண்ணியிருக்காங்க இந்த விஷயமானது அகமதாபாத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்